ஹாய் குட்டீஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நான் இப்போ வந்து ஒற்றுமையே பலம் அப்படிங்கிற கதையை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் வந்து ஒரு மிகப்பெரிய கோயில் இருந்தது. அந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய கோபுரம் இருந்தது. அந்த கோபுரத்தில் இரண்டு வகையான புறாக்கள் வாழ்ந்து வந்தது. ஒன்று வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய புறா, இன்னொன்று நீல நிறத்தில் இருக்கக்கூடிய புறா. இந்த ரெண்டு புறாக்களுமே அந்த கோபுரத்துக்கு அடியில் கூடு கட்டி குடும்பமாக 10-15 இல்லாமல் ஒரு 50-100 ரொம்ப ஜாலியாக அதனுடைய லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருந்தது குழந்தைகளே. அப்படி இருக்கும்போது இந்த வெள்ளை புறாவுக்கும் நீல புறாக்களுக்கும் மனசுக்குள்ள ஒரு இது, அதை வெளிப்படையாகவே அந்த நீலப்புறா சொல்லுது. வெள்ளை புறா கிட்ட அந்த நீலப்புறா என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் தான் இருக்கிறதுலையே வச்சு ரொம்ப அழகு, எங்கள் கிட்ட தான் வலிமை நிறைய இருக்குது, நீ வெறும் வெள்ளைக்கலரில் இருக்க, உன்னை பார்க்கவே அழகாக இல்லை, என் கண்ணை பார்த்தியா எவ்வளவு சிவப்பு கலரில் குண்டு குண்டுன்னு இருக்குது, உனக்கு அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அந்த வெள்ளை நிற புறாக்களை பார்த்து நீல நிற புறாக்கள் மட்டம் தட்டிகிட்டே வந்தது. இருந்தாலும் அந்த வெள்ளை புறாக்கள் அதை ஒரு பெருசாக எடுத்துக்காமல் அந்த நீல புறாக்கள் இருந்த பகுதியிலேயே அதுவும் வாழ்ந்து வந்துட்டு இருந்தது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த வழியாக இந்த வேடன் ஒருத்தன் போகிறான். வேடன்னா யாருன்னு தெரியும் இல்லை குழந்தைகளே? எல்லா மிருகங்களையும் பறவைகளையும் தன்னுடைய அம்பு வில்லால கொன்று அதை உணவாக எடுத்துக்கிட்டு சில விலங்குகளை விற்கவும் செய்வான். அவன்தான் வேடன். அவன் வந்து அந்த மரத்துக்கடியிலிருந்து கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது மேலே அப்படியே பார்க்குறான். மேலே பார்க்கும்போது கோபுரத்தில் நிறைய புறாக்கள் இருக்குது அவன் கண்ணில் படுது. பட்டதுமே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. நாளைக்கு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு அருமையான வேட்டை இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த புறாக்களை பூரா நம்ம பிடிச்சிட்டு போனோம்னா நிறைய விற்பனை செஞ்சு நிறைய காசை மக்கள்கிட்ட இருந்து வாங்கலாம். இந்த புறாக்களை பூரா எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டுக்கிட்டே போயிடுறான். மறுநாள் காலை வெடிஞ்சதும் முதல் வேளையாக வேடன் கிளம்பி வந்து அந்த மரத்தடியில் நிறைய தானியங்களை எல்லாம் போட்டு அந்த வலையை அழகாக விரிச்சு விட்டுருவான். காலை ஆனதும் உணவு சாப்பிட்றதுக்காக அந்த நீலக்கலர் புறாக்களும் வெள்ளைக்கலர் புறாக்களும் பக்கத்தில் இருந்த காட்டில் போய் அதுக்கு தேவையான உணவுகளை கொறிச்சு சாப்பிட்டு வேகமாக பறந்து வரும்போது கீழே தானியங்கள் சிதறி கிடக்கிறத பார்க்குது. ஆகா, இங்கே என்ன வகை வகையான தானியங்கள் உணவுகள் கிடக்கு, இதையே நம்ம சாப்பிட்டுட்டு போனால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில் எல்லா புறாக்களும் கீழே இறங்கி அந்த தானியங்களை வேக வேகமாக கொத்தி சாப்பிட்டுட்டு சரி இனி வீட்டுக்கு கிளம்பி போகலாம் அப்படிங்கும்போது தான் அதுக்கு தெரிஞ்சுது அது வந்து ஒரு வலைக்குள்ள மாட்டியிருக்கு அப்படின்ட்டு. உடனே எல்லா புறாக்களும் ஐயோ நம்ம தவறுதுனா வலையில சிக்கிட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது, எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி கலக்கமாக ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கு குழந்தைகளே. அந்த சமயத்தில் தூரத்தில் வேடன் வரத எல்லா புறாக்களும் பார்த்துருது. பார்த்த உடனே தான் அந்த புறாக்களுக்கு புரியுது, அவங்க வந்து ஒரு சதியில் சிக்கி இந்த வலையில் மாட்டிட்டோம், இனி நம்ம அந்த வேடன் கையில் பட்டுட்டோம்னா நம்மளை எல்லாத்தையும் கொன்றுவான், இல்லைன்னா யாருக்காவது கொண்டுட்டு போய் வித்துருவான். ஸோ நம்ம வந்து அந்த வேடன் கையில் மாட்டவே கூடாது, இப்பவே நம்ம வந்து வேகமாக பறந்தோம் அப்படின்னா அவன் வர்றதுக்குள்ளே இந்த இடத்த விட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லா புறாக்களும் ஒன்றா சேர்ந்து தன்னுடைய இறகுகளை படபடபடபடபடன்னு அடித்து வேகமாக பறக்க ஆரம்பிக்குது. வேடன் பக்கத்தில் வரும்போது அந்த புறாக்கள் அவனுடைய தலை இருக்கிற இடத்தை விட மிக உயரமான இடத்துல மிக வேகமாக பறந்து போயிட்டுருக்கிறத பார்த்துட்டு அந்த வேடன் கத்துற, ஐயோ அத்தனை புறாக்களையும் பிடிக்கலாம்னு நினைச்சனே, அத்தனை புறாக்களும் பறந்து போகுதே, ஆனால் அது பறந்தாலும் பரவாயில்ல, கூடையும் வளையும் சேர்த்துட்டல எடுத்துட்டு பறக்குது, ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே மேலே பார்த்துட்டு இருக்கான். இந்த புறாக்களுக்குள்ள ஒரே சந்தோஷம், நம்ம எப்படியோ தப்பிச்சு அந்த வேடன் இருக்கிற இடத்த விட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி மேலே போக போக
பேசிக்கிட்டு போன புறாக்கள்கிட்ட இப்போ ஒரு சின்ன சண்டை வருது. நீல கலர் புறா சொல்லுது வெள்ளப்புறாவை பார்த்து, என்னுடைய இறகுகள், என்னுடைய இனத்தை சேர்ந்த இறகுகள் தான் ரொம்ப வேகமாக இறகடித்ததுனால அந்த வேடன் கிட்ட மாட்டாமல் நம்ம மேலே வந்துட்டோம், நீங்கள்லாம் என்னத்தை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளை புறாவை பார்த்து கேட்குது. உடனே அந்த வெள்ளை புறா சொல்லுது, நீ மட்டும் வலிமையானவன் எப்பவுமே நினைக்காத, எங்களுடைய இன புறாக்களும் நல்லா வேகமா அதனுடைய இறகுகளை அடிச்சதுனாலதான் மேல வர முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அதுவும் பதிலுக்கு சொல்லுது. இப்படி மாத்தி மாத்தி அதுக்கு போட்டி போட்டுக்கிட்டே நான் பெருசா நீ பெருசா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அதுக்கு இறகுகள் அடிக்கக்கூடிய வேகம் குறைந்து அந்த புறாக்கள் வந்து அப்படியே கீழே வருது. கீழே வரதை பார்த்துட்டே இருக்க அந்த வேடன், இதுதான் சரியான சந்தர்ப்பம், கொஞ்சம் அது என் தடக்கிட்ட வந்ததும் என் வலையோட இழுத்து அத்தனையும் பிடிச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமா மேலேயே பார்த்துட்டு இருக்கான். இதுக்கு சண்டை போட்டு சண்டை போட்டு இறக்கைய அடிக்காம கீழே வந்த உடனே தன்னுடைய வலைய பிடிச்சு இழுத்து அத்தனை புறாக்களையும் விளக்கி விற்கிறக்கு கொண்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலைக்கு அந்த புறாக்களே அந்த வேடனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருது. குழந்தைகளே, இதிலிருந்து என்ன தெரியுது? ஒற்றுமையா அது இறகடிச்சு பறக்கும் போது அந்த வேடன் கிட்ட சிக்கல, அதே இது பாருங்க, அதனுடைய ஒற்றுமையை விட்டு ஒன்றுக்குள்ள ஒன்று சண்டை போட்டதுனால வேடன் கிட்ட சிக்கிருச்சு. இதிலிருந்து ஒற்றுமையே பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். குழந்தைகளே, இன்னொரு கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.